ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான முருங்கைல கஞ்சி தான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து காலையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடாம அப்பப்போ இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரை கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு பச்சரிசியை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து இந்த குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கஞ்சிக்கு தேவையான முக்கியமான பொருள் முருங்கை இலை, இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இது 5-6 விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு அரைக்கின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா 4-5 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் நல்லா அரைப்பட்டதும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ குக்கரில் வந்து ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போது நல்லா சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கஞ்சி வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போது இது வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலேயே இருந்து நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி முருங்கைக்கீரை கிடைக்கும்போது கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்போவுமே காலையில் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வித்தியாசமாக எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா வயிறும் நல்லா ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.